ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் டே ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்கூல் டே ரொட்டீனு. இது வந்து நம்மளோட ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போலே என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு 3:20 போல் நிக்கில் வந்து வந்துடுவான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அவன் கிளாஸ் போவான். ஸோ கிளாஸ்க்கு அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து பண்ணி ரெடியாக வந்து வச்சுருப்பேன் அவன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீனுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இட்லி அரைக்கிறதுக்காக இட்லி அரிசியும் உளுந்தும் வந்து ஊற வச்சுருக்கேன், வெந்தயமும் ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலாக மாவு அரைக்கிறது வந்து எப்போவுமே நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சி வைப்பேன், இல்லைன்னா காலையில் ஊற வச்சு 9:10 போல் அரைச்சி வைப்போம். பட் இன்றைக்கி வந்து மாவு சுத்தமாக இல்லைன்ட்டு போய் இட்லி அரிசி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நான் ஊற வச்சு அன்றைக்கி நைட்டே அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அது பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு வாங்கி வச்சாச்சு. இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஸ்டே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் விரதம் இருப்பார் அப்படின்றதுனால ஈவினிங் வந்து அத்தை ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி வச்சுருவாங்க. அன்றைக்கி வந்து அவல் போட்டு பொங்கல் மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆனால் ரெசிபி ஷேர் பண்ண முடியல, கடைக்கெல்லாம் போயிருந்தேன்றதுனால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் வந்து 6:00 நான் வந்து டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எப்பயுமே நமக்கு ஸ்கூல் ரொட்டீன் இருந்ததுன்னா 7:30 போல் எங்களுக்கு வந்து டின்னர் ரெடியாக இருக்கும். 8:00 போல் நிக்கில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் தூங்கிடுவான். அதனால் ரொம்ப ஏர்லியாகவே நம்மளோட டின்னர் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வரதுன்றனால வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்களுமே ஒரு 7:00 போல் சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் வந்து வேலையை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி சட்னி தான் வந்து பண்ணுவேன். இந்த தக்காளி சட்னி நான் முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி தக்காளி தொக்கோ தக்காளி சட்னி பண்ணேன் அப்படின்னா காலையில் ஏதாவது தயிர் சாதம் சாப்பிட்டு போகிறேன்னா அதுக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்ருவான். இல்லை தோசை ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி சட்னி எப்போவுமே கொஞ்சம் மீதி இருக்கும், லெஃப்ட் ஓவர் இருக்கும். அது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த தக்காளி சட்னி. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தக்காளி நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன், ஏதாவது ஒன்று அரைச்சி வச்சுடுவேன். நம்ம அந்த மாதிரி நிறையா சைட் டிஷ் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம். அது நான் உங்களுக்கு வந்து போக போக என்னோடய வீடியோஸில் வந்து காட்டுறேன். என்னோடய மாமாவுக்கு மட்டும் நான் இங்கே வந்து ராகி நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறேன். இந்த தக்காளி சட்னி ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேனால நான் வந்து ரெசிபி சொல்லலை. இது வந்து தக்காளி மிளகாய், இப்போ ஒரு தக்காளிக்கு ஒரு மிளகான அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்புறமா அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடைசியாக இறக்குறப்போ புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியெலாம் போட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னியும் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பீஸ் பீஸாக வந்து பத்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இந்த தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, இல்லைன்னா நம்ம வந்து அதாவது தேங்காய் போடாமல் நல்ல எண்ணெயிலேயே நீங்கள் வந்து குக் பண்ணி ரொம்ப நேரம் அப்படியே பண்ணுற சட்னிஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 வந்து சூப்பராக வந்திருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அரைச்சிட்டு அப்படியே வந்து வைக்காமல் இன்னொரு தடவை அதே கடாயிலேயே நிறைய எண்ணெய் விட்டு ஒரு தடவை அப்படியே சுருள சுருள வதக்கி எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கெடாமல் வந்திருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சட்னி வந்து வச்சு கொடுத்துட்டேன். மாவு அரைக்கிறதுக்கு நான் வந்து கிரைண்டர் போட்டாச்சு. இது வந்து அப்படியே கையோட கை எனக்கு வந்து ஒரு 10 போல் எல்லா வேலையுமே வந்து ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிறோமோ காலையில் நமக்கு வந்து ரொம்பவே டைம் சேவ் ஆகும். என்னோடய வர வ்ளாக்ஸில் எல்லாமே நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலுக்கு வந்து கொஞ்சம் அந்த ராகி நூடுல்ஸும் ஒரே ஒரு தோசையும் கொடுக்கலான்ட்டு அவனுக்கு வந்து இங்கே பிளேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். அவனுக்கு வந்து நான் ராகி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஹக்கா நூடுல்ஸ்லாம் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான். காய்கறி போட்டு அந்த ஹக்கா நூடுல்ஸ் டைப்பில் பண்ணுவோம்ல, அது வந்து அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான். பட் இது வந்து அவனுக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சமாக அந்த அவல் கேசரி நைவேத்தியம் வச்சுட்டு அதுவுமே நான் அவனுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இந்த ஹக்கா நூடுல்ஸ் வந்து இங்கே கீழே இருக்கிற ஷாப்பில் தான் மாமா வந்து வாங்கிட்டு வந்திருந்தால் அதுலேயே வந்து மசாலா பேக்கெட்டே வந்து இருந்தது. நம்ம நார்மல் நூடுல்ஸ்க்கு எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரியே வந்துருந்தது. இல்லைன்னா நம்ம வந்து இந்த சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றி பண்ணுவோம்ல, அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் ஃப்ளேவர் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருந்ததுனால அவன் வந்து சாப்பிட்டுட்டான். இதில் வந்து நான் கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறமா கோஸ் அதெல்லாம் போட்டு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டு அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொடுத்துருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நூடுல்ஸே வந்து வீட் நூடுல்ஸு, ராகி நூடுல்ஸ் எல்லாமே வந்து வருது. இன்கேஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நார்மல் நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதை நம்ம ரெகுலராக பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னா
வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் நம்ம கடையில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு அவனோட டிஃபன் வேலையும் முடிச்சாச்சு, அவனையும் வந்து தூங்கிறதுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கிரைண்டர்கள்லாம் தொடச்சி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock போல் வந்து ஆயிடுச்சு. யூஸ்வலாக நான் வந்து ஒரு 10:45 போல் வந்து படுத்துருவேன், அப்போ தான் காலையில் நமக்கு வந்து அந்த 5:30 எழுந்திரிக்க முடியும். பட் இப்போ வந்து நமக்கு அந்த என்ன தான் நம்ம லேட்டாக தூங்கினாலுமே ஸ்கூல் ரொட்டீன் ஸ்கூல் டைமிங்ஸ்னால் நமக்கு அலாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எழுந்திரிச்சிருவோம். என்ன தான் லேட்டாக தூங்கினாலும் அது நமக்கு ஷார்ப்பாக அந்த தூக்கம் கரெக்டாக அந்த தூக்கத்துலேருந்து நம்ம எழுந்திரிச்சிருவோம். இல்லை அப்படியான்றதை வந்து சொல்லுங்கள். ஒரு 3 மணி போல் 2 மணி போலன்னு நான் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்த்துட்டே இருப்பேன். இப்போ எங்கள் மாவு வந்து அரைச்சி 2 பாத்திரமாக வந்து ஊற்றி வச்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஒரே பாத்திரமாக வச்சோன்னா பொங்கி வழிஞ்சிடும்ட்டு 2 பாத்திரமாக ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே விலாக் வந்து நான் காலையிலேருந்து ஏர்லி மார்னிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காய்கறி எல்லாம் போட்டு அன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காய்கறி நறுக்க வேண்டிய வேலை அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இது மட்டும் நான் கையில் நறுக்கிட்டேன். வெங்காயம் மட்டும் ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டு இந்த குட்டி குட்டியாக நறுக்கிறது மட்டும் நான் கையில் வந்து நறுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் இன்னுமே ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன். காலையில் நம்ம அரைச்ச மாவு இருக்குல்ல, முந்தா நாள் அரைச்ச மாவு, அதுலேயே வந்து தோசை ஊற்றினேன். நிறையா வெந்தயம் போட்டு ஊற்றுனதுனால தோசை நல்ல கமகமகமான்னு வந்திருந்தது. இதோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். அதாவது நான் அரைச்சது வந்து இட்லிக்கான பேட்டர் தான். பட் நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். அதே நம்ம தோசைக்கும் ஊற்றிக்கிறப்போ நல்ல வாசனையாக வந்து இருக்கும் தோசை நம்ம ஊற்றுறப்போ. இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாத்தையுமே இதில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு கேப்சிகம் அது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்ததுன்னா அதுவுமே சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் குழந்தைங்களுக்கு சேர்கிற மாதிரி வந்து இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியா கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வந்து பரட்டிக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதை நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட தனியாக வந்து வேக வச்சு வச்சுக்கிட்டு அப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே வந்து நிக்கிலுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் வந்து குக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சில சமயம் குழந்தைங்க தனி காய்கறியாக கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம ஏதோ ரைஸ் கொடுத்து காய் கொடுத்தா காயை வந்து அப்படியே தான் வச்சுட்டு வருவான். பட் ரைஸாக நான் எவ்வளோ காய் போட்டு கொடுத்தாலும் அவனுக்கு தெரியாது, சாப்பிட்டு வந்துடுவான். அதனால தான் நான் ரைஸ்லேயே மேக்ஸிமம் எவ்வளோ காய்கறி சேர்க்க முடியுமோ சேர்த்து கொடுத்துருவேன். சைட் டிஷ்க்கு வந்து நேந்திரம் சிப்ஸு இல்லை ஏதாவது ஒரு சிப்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன். இது வந்து அன்றைக்கி எல்லாருக்குமே சேர்த்து இந்த லன்ச் வந்து நான் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நிக்கிலுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு அத்தை மாமாக்கும் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி வந்து நான் சரண்யா வீட்டுக்கு போகிற வேலை இருந்ததுன்றதுனால எனக்கு மட்டும் லன்ச் இல்லை. அப்புறம் காய்க்கு மட்டும் சேனை வந்து ஃப்ரை நாங்கள் பண்ணோம். இந்த ரைஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மீல் பிளானிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு நாளில் எவ்வளோ நாள் வந்து ரைஸ் கொடுப்பீங்க, இல்லை டிஃபன் மாதிரி கொடுப்பீங்களா? நீங்கள் எப்படி மீல் பிளான் பண்ணுவீங்க அப்படின்றதான் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்து ரைஸ் கொடுக்க மாட்டேன். வாரத்தில் ஒரு 2-3 நாள் அவன் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போவான்னா ஒரு 2 நாள் வந்து டிஃபன் மத்தியானம் சப்பாத்தி இல்லை மினி தோசை அந்த மாதிரி வந்து பாஸ்தா அது மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா காலையில் வந்து ரைஸ் கொடுத்துருவேன். இந்த மாதிரி நான் மத்தியானம் டிஃபன் பண்ணுறேன்னா காலையில் மோஸ்ட்லி தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன். இப்படி தான் என்னோடய மீல் பிளானிங் வந்து இருக்கும். இப்போ நம்மளோட லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிவிட்டு நிக்கிலுக்கும் பேக் பண்ணிவிட்டு அப்படி போய் உட்காந்தேன்னா ஒரு 1 hour வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த லன்ச் பாக்ஸ் வந்து புதுசாக நிக்கிலுக்கு வந்து வாங்கினோம் லன்ச் பேக்கு. இதில் கொஞ்சம் ஜிப்பு முன்னாடிலாம் ஜிப் இருக்கும், கொஞ்சம் தொலைதொலன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணுமேன்ட்டு இந்த மாதிரி வந்து வாங்கினது. நிக்கில வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் டைம் ஒரு நாளில் வந்து பண்ணது, அதே நாள் கிடையாது. இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் யோசிக்கிற மாதிரி ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு எப்பவுமே நான் ஸ்கூல்லேருந்து அவன் வர்றப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து நான் ரெடியாக வந்து வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, வரும்போது பசியோடு தான் வருவாங்க.
அதனால் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் பீட்ஸா ஃபிங்கர்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் மோஸ்ட்லி நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி வந்து இது பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும், டைம் இல்லை. இது வந்து நம்ம தேவையான அளவு சும்மா ஒன்றே ஒன்று எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு இட்டாலியன் ஸ்டைல் சீசனிங்கோட இருக்கும். இதுலேயே நான் நக்கட்ஸ் அப்புறமா அந்த சீஸி இது வந்து ஃப்ரை பண்ணிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்றே ஒன்று மட்டும் நான் இதோட ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ப்ரெட்டில் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாஸுக்கு ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நான்ஸ்டிக் மாதிரி இல்லை கிரனைட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வந்து வரும். இப்போ சாஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் பட்டரை வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பொடி பொடியாக நறுக்கின கார்லிக் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி இட்டாலியன் ரெசிபீஸு இந்த சாஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கார்லிக் வந்து ஒரு மஸ்ட் ஹாவ் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன். அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த வாசனை வந்து கொடுக்கும். அதனால் இது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கார்லிக் சேர்த்துட்டு பட்டரில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூமையும் நம்ம அதே பட்டர்லேயே சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து உங்களுக்கு தண்ணி விட்டு தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சாஸில் அது வந்து ஃபர்தராக தண்ணி விடாமல் வந்துருக்கும். நம்ம ரைஸ் எது நீங்கள் பண்ணாலுமே சரி, கிரேவி இல்லை வந்து மஷ்ரூம் பிரியாணிலாம் வந்து பண்ணுறீங்கன்னா மஷ்ரூம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உடனே நம்ம தண்ணி போட்டு ரைஸ் போட்டுறக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப சொத சொதன் ஆகிடும் அந்த மஷ்ரூம் ரைஸு. மஷ்ரூம் சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகும். அது வரைக்கும் நம்ம மஷ்ரூமை குக் பண்ணணும். அதுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான தண்ணி விட்டு நீங்கள் மஷ்ரூம் ரைஸ் மஷ்ரூம் பிரியாணி எது செஞ்சிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணுங்கள். மஷ்ரூம் சேர்த்துட்டு நான் வந்து அதில் கொஞ்சம் பெரிய பெரிய சீஸ்னிங் போட்டிருக்கேன். அப்புறம் ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சர் சீஸ்னிங் வச்சுருந்தீங்க, பீட்ஸா சீஸ்னிங் வச்சுருந்தீங்கன்னா கூட வந்து சேர்க்கலாம். பெரிய பெரிய வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் மைதா மாவு போடுறேன். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுலேயே தான் நம்ம அப்படியே வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மஷ்ரூம் சாஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். நான் ஒயிட் சாஸ் நான் பண்ணியிருக்கேன் பாஸ்தாக்காக, பட் மஷ்ரூம் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. இதை வந்து நம்ம பட்டரில் நல்லா வந்து அந்த மைதா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பால் விடுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் இந்த சாஸ் வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப அப்படியே ஒரே தடியாக ஊற்றிட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாஸே வந்து கெட்டு ஒரு மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டே வந்து இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து விட்டு லம்ஸ் வராத மாதிரி அழகாக அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கை வந்து எடுத்துடாதீங்க, ஏன்னா அந்த சாஸ் வந்து கொஞ்சம் நம்ம குக் ஆகிற வரைக்கும் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த மஷ்ரூம் சாஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெட்டு மேலே வச்சு ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி வச்சு நான் கொடுக்கலான்ட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது வந்து நீங்கள் இந்த பவுல் மாதிரி ரைஸ் பவுல் மாதிரி பண்ணுறாங்கள அதுக்கு கூட நீங்கள் சைடில் வந்து ஒரு ஹர்ப்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாவும் நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து பால் வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் சீஸ்னிங் அதிலையுமே சீஸ்னிங் போட்டுட்டு சீஸ் வந்து போடுறேன். மொசரெல்லா சீஸோ இல்லை ஏதாவது ஒரு சீஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் ஆல் பர்பஸ் சீஸ்னிங் இல்லை வந்து மிக்சட் ஹர்ப் சீஸ்னிங் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த சாஸ் வெறும்னு சாப்பிட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது ஒரு பக்கம் லைட்டாக அப்படியே சிம்மில் வந்து வச்சுட்டேன் அந்த சூடு இருக்கணுன்றதுனால. அந்த பக்கம் நம்ம ப்ரெட்டை வந்து சும்மா பட்டரில் ஜஸ்ட் டோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் சாஸ் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மஷ்ரூம் இல்லாமலும் நார்மலாக சாஸ் மாதிரி நீங்கள் பண்ணி பாஸ்தா போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ நம்மளோட ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த மஷ்ரூம் சாஸை இது மேலே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா, அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருந்தது. சரி இது ஜஸ்ட் இப்படியே கொடுக்க வேணான்ட்டு நான் காட்டினேன் இந்த ஃப்ரைஸு, அது ரெண்டு வந்து ஃப்ரை பண்ணி உனக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு எப்படி ரெடி ஆவேன் அந்த மாதிரி ரொட்டீனுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் பண்ணிக்கலான்றத டிப்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.